வணக்கம் நெருப்பு தமிழர். கனடா, இந்த வாரம் சம்பளம் எவ்வளவு? ஒவ்வொரு முறைகளும் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு மேலாக நம்ம கனடாவை பற்றி முழுமையான விவரங்களோடு நம்ம காணொலிகள் தொடர்ந்து நம்ம பதிவு செய்து கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து, அதாவது ஒரு செய்தியை நாம் எடுத்தோம்னா அந்த செய்தியை முழுமையாக எமது இளைய தலைமுறையிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரு நோக்கமாக நம்ம பதிவு பண்றோம். பொதுவா 3-4 காணொலிகள் கனடாவை பற்றி பதிவிட்டிருக்கக்கூடிய மற்ற வலைவலி தளமான யூடியூப் சேனல்ஸ்லாம் இன்னைக்கு வந்து 20,000 சப்ஸ்கிரைபர்ஸ், 30,000 சப்ஸ்கிரைபர்ஸ் சாதாரணமா வச்சிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து அநாகரிகமான ஒரு முறைகள்ல பொய்யை சொல்லி உங்களை ஏமாற்ற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட 520 மேற்பட்ட வீடியோக்கள் பதிவு பண்ணியிருக்கிறோம். அதுல கிட்டத்தட்ட ஒரு 50-க்கும் மேற்பட்ட, இல்ல 50-க்கும் குறைவான கிட்டத்தட்ட ஒரு வீடியோக்கள் வந்து நாம வந்து தொடர்ந்து கனடாவை பற்றிய விழிப்புணர்வுகள் ஏற்படுத்த வேண்டும் என்று நம்ம பதிவு பண்ணிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு முறைகளும் உண்மைகளை உணர்வோடும் ஆதாரத்தோடும் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றோம். இதில் வந்து என்னுடைய ஒரே ஒரு நோக்கம், அதாவது 1 லட்சம் ரூபாய்க்கு கனடாவை எடுத்து உங்களை நாங்கள் அழைத்து செல்கின்றோம் என்கின்றவர்களையும், 2 லட்சம் 3 லட்சம் கொடுத்தா போதும் ஒரு வேலை வாங்கி கொடுக்கின்றோம் என்கின்றவர்களையும், அதே போல வடநாடுகளிற்கு இருக்கு ஒரு ஏஜென்சி வாங்க கூட்டிக்கிட்டு போறோம் என்கின்றவர்களையும், அதே போல தொடர்ந்து உங்களுக்கான ஏதாவது இருக்கக்கூடிய விவசாயமோ இல்ல தோட்டத்தில் வேலை, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல வேலை, சீஃபுட் ஸ்டோர்ல வேலை, தொடர்ந்து வாங்க எந்த வேலைக்கும் கூட்டிகிட்டு போறோம் 2 லட்சம் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைவருக்கும் நாம வந்து அதிகமாக நாம் அனைவரையும் விமர்சித்து பல்வேறு காணொலிகள் பதிவு பண்ணியிருக்கிறோம். தொடர்ந்து தமிழகத்துல அதிகமானோர் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றோம் என்பதனாலதான் தொடர்ந்து இதற்கான சட்டத்திட்டங்கள் இல்லை என்பதாலும் நாமளே சட்டங்களுக்கு செல்லாமல் ஒரு நமக்கென்று ஒரு கட்டுப்பாடுகளை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதனாலதான் பல்வேறு காணொலிகள் நம்ம தொடர்ந்து பதிவு பண்றோம். இந்த வாரத்துல என்னுடைய சம்பளம் எவ்வளவு அப்படிங்கறத பற்றிய ஒரு காணொலி, அதுக்கப்புறம் பல்வேறு இளைய தலைமுறை இவ்வளவு குறைவான சம்பளத்தை வாங்கி கொண்டு நீங்க எங்க கனடாவில் இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க. நான் குறைவான சம்பளம் தான் பெற்றுக் கொண்டிருக்கின்றேன், இதுல மாற்று கருத்து அல்ல. இந்த குறைவான சம்பளத்தின் மூலம் நான் எதிர்காலத்தை நோக்கி திட்டமிட்டுக் கொண்டிருக்கின்றேன். அதே போல எதிர்காலத்திலையும் நான் இந்த சம்பளம் தான் எடுப்பேன் அப்படிங்கறதான நோக்கம் அல்ல. அதே போல எனக்கு ஒரு வாய்ப்புகள் வரும்பொழுது இந்த வாய்ப்புகள் வந்து எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் கனவுகள் கூட நினைத்ததில்லை. கனடாவிற்கு வருவேன் என்ற என்னுடைய அண்ணன் முத்துக்குமார் அவர்கள் என்னுடைய ஒருவித உதவியோடு எனக்கு இங்க ஒரு வாய்ப்பு கிடைத்தது. எங்களுடைய துறைகளில், அதாவது சமையல் கலை வல்லுநர்களாக இருக்கக்கூடிய துறைகளில் ஓரளவுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப குறைந்தது இங்கு வருவதற்காக $14,700 வாங்கக்கூடிய ஏஜென்சிஸ் இருக்கிறாங்க. $14,700, $20,000 வரைக்கும் வாங்கக்கூடிய கன்சல்டன்சிஸ் இருக்கிறாங்க. அது எங்க இருக்கிறாங்கன்னா இந்தியாவில இல்ல, கனடாவில இருக்கிறாங்க. கனடாவில் இருக்கக்கூடிய லாயர்ஸ் கன்சல்டன்ட் இவ்வளவுதான் வாங்குறாங்க. இதுதான் இங்க இருக்கக்கூடிய நிலவரம். அதற்கான உங்களுடைய ஒப்பந்தம் பெற்ற நகல்கள் கொடுத்துருவாங்க, அக்ரிமெண்ட் காப்பீஸ் உங்கள்ட்ட கொடுத்துருவாங்க. ஃபார்வர்ட் பண்ணிட்டு தான் இதை வந்து நீங்க வந்து 3 டியூ 4 டியூவா பிரிச்சு நீங்க வந்து கட்டுவீங்க. இறுதியாக நீங்க கனடாவுக்கு எப்ப வரப்போறீங்களோ, உங்களுடைய விசா ஸ்டாம்பிங், உங்களுடைய மெடிக்கல் இதெல்லாம் முடியும் வரையும் வந்து நீங்க முழுமையாக கட்ட மாட்டீங்க, கொஞ்சம் கொஞ்சமா கட்டுவீங்க. அதற்கப்புறம் நீங்க இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி கொண்டு முழுமையாக, அதாவது நீங்க எப்ப உங்களுக்கு அப்ரூவ் எல்லாமே வந்து நீங்க வரப்போறீங்களோ அப்பதான் நீங்க முழுமையான தொகைகளை கட்டுவீங்க. குறைந்து யாராவது 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சத்துக்கு நாங்க கனடாவுக்கு பண்றோம் அப்படின்னு சொன்னா 1 லட்சம் ரூபாய்க்கு நம்ம கூட்டிட்டு போறதுக்கு இலவசமாக கூட்டிட்டு போகலாம், 3 லட்சம் ரூபாய்க்கு கூட்டிட்டு போறதுக்கு இலவசமாக கூட்டிட்டு போகலாம். ஆகவே தயவு செய்து நம்பாதீங்க. இன்றைய இளைய தலைமுறைகள் இங்க வந்து கொண்டிருப்பவர்களுடைய, அதாவது எங்களுடைய சமையல் கலை துறைகள்ல வந்து கொண்டிருக்கக்கூடிய ஷெஃப்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட 7 முதல் 8 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி தான் வர்றாங்க. குறைந்ததாக 6 முதல் 7 லட்சம் கட்டக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. இங்க யாரும் இலவசமாக செய்வதில்லை என்பதை உணரணும். இப்போ 2 வாரங்களுக்கு ஒரு முறை நான் பெறுகின்ற சம்பளம், 2 வாரங்களுக்கு ஒரு முறை என்னுடைய சம்பளம். இப்போ என்னுடைய சம்பளம் கிட்டத்தட்ட வந்து 2 கைண்ட் ஆஃப் இருக்கு. ஒன்று வந்து பேஸ்லிப் இருக்கு, இன்னொன்று வந்து அதாவது ஆன்லைன் மூலமாக நம்ம வந்து இந்த பேஸ்லிப்பை வந்து நம்ம ஓபன் பண்ணிக்கலாம். அதாவது இமெயில், இது வந்து இமெயில் இன்டராக்ஷன். இப்போ நான் வந்து என்னுடைய பேஸ்லிப் ஓபன் பண்றேன். இது வந்து என்னுடைய இப்ப ஓபன் பண்ணிருக்கிறேன், எனக்கு வந்து இந்த வாரம் கிடைத்த பேஸ்லிப். இது எப்போ, எந்த பேஸ்லிப் அப்படின்னா, இது வந்து பிப்ரவரி 24 இருந்து மார்ச் 9 வரைக்கும் இந்த பேஸ்லிப். இந்த பேஸ்லிப்ல
இப்போ வந்து எனக்கு கிடைத்த இந்த மாதம், அதாவது இரண்டு கனடாவை பொறுத்த வரைக்கும் இரண்டு வாரங்களுக்கு ஒரு முறை சம்பளம் அளிக்கப்படுகின்றது. இதுதான் அங்க இருக்கக்கூடிய சட்டத்தினுடைய விதிமுறைகள். அதற்கு பிறகு ஒரு வாரத்திற்கு 40 மணி நேரங்கள் வேலை கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு சட்டத்திட்டம் இருக்கு. இந்த 40 மணி நேரங்கள்ல உங்களுக்கு கொடுக்கக்கூடிய, அதாவது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மணி நேர கணக்குகள்ல, அதாவது சரியாக 35 மணி நேரங்கள் வந்து உங்களுக்கு வரும். உங்களுடைய இந்த மணி நேரங்கள் எல்லாம் உங்களுடைய கழித்து வரும் பொழுது 35 மணி நேரத்திலிருந்து 37 மணி நேரம் வரைக்கும் உங்களுக்கான வேலை நேரங்கள் கொடுக்கப்படணும். இப்ப 40 மணி நேரங்கள்லிருந்து 35 நிமிடங்கள் உங்களுக்கு சராசரியாக கொடுக்கப்படணும். இது ஒரு வகையான சட்டம். 2 வாரங்களுக்கு ஒரு முறை இங்கு சம்பளம் அளிக்கப்படுகின்றது. இப்போ என்னுடைய சம்பளம் பிப்ரவரி 24ஆம் தேதியிலிருந்து மார்ச் 9 வரைக்கும் என்னுடைய சம்பளம், இதுல வந்து என்னுடைய டோட்டல் ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது வந்து $867.76. இதுதான் என்னுடைய மொத்த சம்பளம். இந்த மொத்த சம்பளத்துல அதாவது எப்போதுமே நம்ம வந்து, அதாவது ப்ரீவியஸ் அக்யூரல், கரண்ட் அக்யூரல் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது, வெக்கேஷன் பே சம்மரி இதெல்லாம் பார்க்கும் பொழுது 33.38 சென்ட். இதற்கப்புறம் இப்போ ஒட்டுமொத்தமா நான் வாங்கின சம்பளம் $867.76 நான் வாங்கியிருக்கிறேன். இதுல என்னுடைய இன்கம் டேக்ஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது 88.84 சென்ட். அதற்கப்புறம் சிபிபி அப்படின்னா கனடா பென்ஷன் பிளான், இதற்காக நாம கட்டக்கூடிய தொகை வந்து $37.39 நான் கட்டியிருக்கேன் இதுல. அதுக்கப்புறம் இதுல என்னுடைய டோட்டல் டிடக்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது $140.29 இதுல இருக்கக்கூடிய டோட்டல் டிடக்ஷன்ஸ். இப்போ இந்த டோட்டல் டிடக்ஷன்ஸ், அதாவது இன்கம் டேக்ஸ், அதுக்கப்புறம் கனடா பென்ஷன் பிளான், அதுக்கப்புறம் இஇஐ எம்ப்ளாய்மெண்ட் இன்சூரன்ஸ், இதெல்லாம் நான் வந்து குறைக்கும் பொழுது $27.47. இதுதான் என்னுடைய இந்த மார்ச், அதாவது பிப்ரவரி 24ல இருந்து மார்ச் 9 வரையிலான என்னுடைய உண்மையான சம்பளம். இதுதான் இதுல வந்து இதுதான் இங்க இருக்கக்கூடிய உண்மையான சம்பளம், இதுதான் பேஸ்லிப். இப்போ பார்க்கின்ற பொழுது, இப்போ சராசரியா இன்னைக்கு இன்றைக்கு கனடாவில் டாலரினுடைய ரேட்டை பார்க்கும் பொழுது 727, அதாவது இன்றைக்கு ரேட் பார்க்கும்போது 52 ரூபாய், இன்றைய விலை மதிப்பு 52 ரூபாய். இப்போ 52 ரூபாயில என்னுடைய மொத்த சம்பளம், என்னுடைய டோட்டல் ஏர்னிங்ஸ் வந்து $867.76. இதுல 52 ரூபாயை நம்ம பார்க்கும் பொழுது 45,084 பைசா வருது. இதுதான் என்னுடைய 84 ரூபாய், இதுதான் என்னுடைய சம்பளம். 45,084 ரூபாய் என்னுடைய ஒரு மாத இந்த, அதாவது இந்த 2 வாரத்திற்கு தேவையான சம்பளம். இந்த 2 வாரத்துக்கு தேவையான எனக்கு கிடைத்த சம்பளங்கள்ல ஒட்டுமொத்தமா இப்போ எனக்கு குறைத்து, அதாவது எனக்கு என்னுடைய இஐ எம்ப்ளாய்மெண்ட் இன்சூரன்ஸ் இதுல கழித்தது போக, என்னுடைய எம்ப்ளாய்மெண்ட் இன்சூரன்ஸ் இதுல வந்து அந்த எம்ப்ளாய்மெண்ட் இன்சூரன்ஸ் கழித்தது போக எனக்கு கிடைத்தது $14 வந்து எம்ப்ளாய்மெண்ட் இன்சூரன்ஸ்ல கழிக்கிறாங்க, அதுக்கு 728 ரூபாய். அதற்கப்புறம் அதாவது சிபிபி கனடா பென்ஷன் பிளான் இதுல வந்து எனக்கு கழித்தது $37.39. இதுல வந்து 1924 ரூபாய் இதுல கழிக்கிறாங்க. இன்கம் டேக்ஸுக்கு நான் கொடுக்கறது 88.84 சென்ட், இதுல 4576 ரூபாய் இன்கம் டேக்ஸ் என்பதை நான் கட்டியிருக்கிறேன். அப்ப இதையெல்லாம் கழிச்சு கிட்டத்தட்ட டோட்டல் டிடக்ஷன்ஸ் பார்க்கும் பொழுது $140.29 வந்து நம்ம வந்து இதுல வந்து கழிக்கிறோம். அப்ப $140.29 நம்ம கழிக்கும் பொழுது ஒட்டுமொத்தமாக எனக்கு வரக்கூடிய தொகை வந்து 37,804 ரூபாய் என்னுடைய சம்பளம் வருது. இதுல $140 நான் வந்து என்னுடைய, அதாவது டிடக்ஷன்ஸ்ல நான் கழிக்கும் பொழுது 7,280 ரூபாய் இதுல வந்து என்னுடைய கழிவுகள்ல போகுது. அப்ப 37,804 ரூபாய் இதுல வந்து மிச்சமாகுது. இந்த 37,804 ரூபாய் மிச்சமாகிறதுலதான் நம்மளுடைய தேவைகள், நம்மளுடைய வீடு, நம்மளுடைய வீட்டு வாடகை, அதற்கப்புறம் இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி பில்லு, அதற்கப்புறம் நம்மளுடைய தேவைகளான மொபைல் பில்லு, அதுக்கப்புறம் இன்டர்நெட் பில்லு, அதற்கப்புறம் அதாவது விண்டர்ல எக்ஸ்பென்சிவான, அதாவது அதிகமான எக்ஸ்பென்சிவான எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ற மாதிரி இருக்கும். இப்ப இதையெல்லாம் நம்ம கட்டி முடிச்சு அதுக்கப்புறம் இங்க வந்து உணவுகள் எனக்கு இலவசம் இல்லை. உணவுகள் என்பது
நாம வந்து என்னுடைய செல்ஃப் அப்படிங்கிறது உணவு. அப்போ உணவு நான் வந்து உணவுக்காக நான் செலவிடக்கூடிய ஒரு பார்ட் ஆஃப் அமௌண்ட் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க வெளியில போய் நீங்க பர்ச்சேசிங் பண்ணி காய்கறிகள் வாங்கிட்டு வந்து சமைக்கிறது, இதையெல்லாம் வந்து உங்களுடைய தேவைகள் இருக்கு. அதற்கப்புறம் மது பழக்க வழக்கங்கள், இது போன்ற வேறு விதமான பழக்க வழக்கங்கள் இருக்கிறவங்களுக்கு, அதுக்கப்புறம் சிகரெட் பிடிக்கிறவங்களுக்கு இது போன்ற ஒரு பழக்க வழக்கங்கள் இருந்தா என்ன அப்படிங்கறத நம்ம வந்து சிந்திச்சுக்கலாம். ஆகவே இங்க இருக்கக்கூடிய என்ன கேள்வி கேட்பதை விட்டுவிட்டு நீங்க பணம் யாருக்கிட்ட கட்டுறீங்களோ அவங்க கிட்ட அந்த கேள்விகளை கேளுங்க. நான் கனடாவில் இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான விளக்கங்களையும் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். இப்ப கனடாவில் என்னை போல கனடாவுக்கு வந்து அதாவது வந்திருந்தவர்கள்லாம் 15 ஆண்டுகளுக்கு முன்பு 20 ஆண்டுகளுக்கு முன்பு வந்திருந்தவர்கள் ஒரு சிறப்பான ஒரு விழிப்புணர்வுகளுக்கான ஒரு காணொலிகளை வழங்கியிருந்தா இன்னைக்கு நம்ம இத்தனை பேர் ஏமாற மாட்டோம். ஆகவே நான் என்னுடைய இலக்கை நோக்கி பயணிக்கிறேன். என்னை போல ஒரு கடினமான ஒரு பாதைகளை கடந்தவனை நான் பார்க்கல. ஆகவே என்னால் வந்து எதையும் சமாளிக்க முடியும் என்பதற்காக நான் வந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றேன். ஆகவே எல்லாரும் இது போன்ற சூழல்கள்ல இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம் அல்ல. ஆகவே சிந்தித்து செயல்படுங்க. இப்ப வெளிநாடுகளுக்கு சென்றால் பேராசையாக நம்ம வந்து 1 லட்சம் 2 லட்சத்தை சம்பாதிச்சிடலாம், மாதத்திற்கு 3 லட்சம் ரூபாயை சம்பாதிக்கலாம் என்கின்றவர்களுக்கு தான் நான் இந்த பதிவுகளை வந்து நான் வந்து சமர்ப்பிக்கிறேன். ஏன் அப்படின்னா நாம் அனைவரும் அதாவது வெளிநாடு என்கின்ற ஒரு மோகத்தின் மீது மோசம் அடைகின்றோம் என்பதுதான் உண்மை. ஆகவே வெளிநாடுகளை பொறுத்த வரைக்கும் உங்களினுடைய வரவு என்பதும் செலவு என்பதும் கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே பாதைகள் செல்லக்கூடிய ஒரு ஒன்று என்பதை நீங்கள் அனைவரும் உணர வேண்டும். ஆகவே என்னுடைய ஒவ்வொரு பதிவுகளும் இந்த யூடியூப்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும், எனக்கு வந்து விளம்பரங்கள் மூலமாக காசு வருது, இதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை. இதை பற்றி அக்கறையும் எனக்கும் இல்லை, கவலையும் இல்லை. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சரி பண்ணாம போனாலும் சரி அதையெல்லாம் நான் சிந்திப்பதும் இல்லை. ஆகவே நல்ல உண்மையான பதிவுகளை நாம் தொடர்ந்து வழங்கி கொண்டிருப்போம். இதுவே என்னுடைய ஒரு சேவை. இந்த சேவை என்பது என்னுடைய உணர்வுகளை அதாவது என்னுடைய ரத்தத்தின் மூலமாக வரக்கூடிய ஒரு உணர்வு. அதாவது ஒவ்வொரு 30 ஆண்டுகளுக்கும் ஒரு புதுவிதமான ஒரு ஜீன் என்பது பிறக்குமா. அந்த புதுவிதமான ஜீன் 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பிறக்கும் பொழுதுதான் மிகச்சிறந்த ஒரு போராளிகள், மிகச்சிறந்த ஒரு தமிழ் தேசியம் சிந்தனை கொண்டவர்கள், இந்த சமுதாயத்தை எதிர்க்கக்கூடியவர்கள் எல்லாம் உருவாகின்றார்கள் என்பது ஒரு அறிவியினுடைய ஆராய்ச்சியினுடைய அடிப்படையில நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை 30 ஆண்டுகளுக்கு பின்பு என்னுடைய தாத்தா ஆகியோர் என்னுடைய ஜெனரேஷன்கள்ல யாரோ ஒருத்தவங்க எங்களுடைய வம்சாவளிகள்ல இருக்கக்கூடிய ஒரு நபராக கூட இருக்கலாம். ஆகவே நமக்கு அனைவரும் எதிர்க்கக்கூடிய ஒரு திறனும் ஆற்றலும் நமக்கு எப்பவுமே இருக்கு அப்படிங்கிறத நாம வந்து எனது மூலமாக நான் பதிவு பண்றேன். ஆகவே ஒவ்வொரு இளைய தலைமுறைகளும் நீங்கள் அனைவரும் உணர்ந்து செயல்பட வேண்டும். எவரையும் நம்பி ஏமாறக்கூடாது என்பதற்கான பல்வேறு பதிவுகளை நம்ம வழங்கி கொண்டிருக்கின்றோம். நாட்டில் 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் நான் எடுத்துக்கொண்ட ஒரு கொள்கை வெளிநாட்டின் மீது இளைஞர்கள் இருக்கக்கூடிய மோகம், வெளிநாட்டின் மீது இளைஞர்கள் இருக்கக்கூடிய வெளிநாடுகளால் இளைஞர்கள் அடைந்து கொண்டிருக்கின்ற மோசம் என்பதை பற்றி ஒரு சிறந்த விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த நெருப்பு தமிழனுடைய ஒரு மிகுந்த ஒரு சேவையாகும். மற்றும் சமூக ஆர்வலராக தொடர்ந்து எமது பணிகளை 3 ஆண்டுகளாக இந்த சமுதாயத்திற்கு நாம் என்னால் முடிந்த உண்மையான நேர்மையான நல்ல கருத்துக்களை எமது இளைய தலைமுறைகளுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றேன். ஆகவே நல்ல தலைமுறை வருகின்ற இளைய தலைமுறைகள் அடுத்து வருகின்ற தலைமுறைகளை நல்ல இளைய தலைமுறைகளாக உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு பல்வேறு காணொலிகளை நான் வழங்கி கொண்டிருக்கின்றேன். நன்றி, வணக்கம். நெருப்பு தமிழ்.